சாதி அடிமைத்தனத்திலிருந்து மனித சமூகத்தை மீட்க போராடி மகாத்மாவாக உயர்ந்தவர் ஜோதிராவ் கோவிந்தராவ் புலே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் பட்டியலின வகுப்பில் பிறந்தவர் ஜோதிராவ் புலே இவரது குடும்பம் சாதி அடுக்கில் இருக்கும் மராட்டிய பேஸ்வாக்களுக்கு பூ விற்பனை செய்து வந்தது திண்ணை பள்ளிக்கூடத்தில் சில ஆண்டுகள் படித்த ஜோதிராவ் கூர்மையும் கல்வி பயில்வதில் மிகுந்த ஆர்வமும் கொண்டிருந்தார் சில சனாதனவாதிகளால் படிப்பை இழந்த ஜோதிராவ் புலே மீண்டும் தனது பதினான்காம் வயதில் பூனாவிலுள்ள ஸ்காட்லாந்து மிஷனரி பள்ளியில் சேர்ந்தார் இந்திய சமூக புரட்சியின் தந்தையாக பின்னாளில் போற்றப்பட்ட ஜோதிராவ் புலே உயர்ந்த சாதியைச் சேர்ந்த தனது நண்பனின் திருமணத்தில்தான் முழுமையான சாதி கொடுமைகளை எதிர்கொண்டார் நண்பனின் திருமணத்தில் கலந்து கொண்ட ஜோதிராவ் புலேவை உயர் உயர்வகுப்பைச் சேர்ந்த சிலர் அவரின் ஜாதியை காரணம் காட்டி அவமானப்படுத்தினர் பின் திருமண நிகழ்விலிருந்தே ஜோதிராவ் புலே துரத்தப்பட்டார் இந்த சம்பவம் ஜோதிராவ் புலேவை மிகவும் பாதித்தது சாதி அமைப்பு குறித்தும் சமூக ஏற்றத்தாழ்வு குறித்தும் கேள்விகள் எழுப்பத் தொடங்கிய ஜோதிராவ் புலேவுக்கு அக்கால சாதிய சமூகம் போ என்ற பதிலையே தந்தது சாதிய கட்டுப்பாட்டுக்குள் தன்னை கொள்ளாத ஜோதிராவ் மார்ட்டின் லூதர் புத்தர் பஷவண்ணா ஆகியோரின் புத்தகங்களை படிக்க தொடங்கினார் சமூகத்திலுள்ள அனைத்து நோய்களுக்கும் மூலக்காரணியாக சாதியே இருப்பதாக கண்டுணர்ந்தார் ஜோதிராவ் இந்த சமூக நோயிலிருந்து மனிதர்களை காப்பாற்றும் அருமருந்தாக அவர் எண்ணியது கல்வியை இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு புத்தர்வதே என்ற இடத்தில் பட்டியலின பெண்களுக்கு முதன் முதலில் பள்ளியைத் தொடங்கினார் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிய எவரும் முன்வரவில்லை எனவே தனது மனைவி சாவித்ரிக்கு கல்வி போதித்து அவரையே பள்ளியின் ஆசிரியராக்கினார் இந்த செயல்களால் சனாதனவாதிகளின் வெறுப்பிற்குள்ளான ஜோதிராவ் தனது தந்தையாலேயே வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் இருந்தும் தனது கொள்கையில் உறுதியாக நின்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராஸ்தாபேத் என்னும் இடத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விதல்பேத் என்னும் இடத்திலும் இந்தியாவிலேயே பெண்களுக்கான கல்விக்கூடங்களை நிறுவினார் ஜோதிராவ் பின் தொடர்ந்து சமூகப் பணியில் ஈடுபட்டு வந்த அவர் தீண்டாமை எதிர்ப்பு விதவை மறுமணம் பாலின பாகுபாட்டு எதிர்ப்பு என பயணித்தார் தனது சமூக கருத்துக்களை மக்களிடம் பரப்ப ஏராளமாக எழுதத் தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் எழுதிய அடிமைத்தனம் என்னும் நூல் சாதிய சனாதன எதிரான அறிவாயுதமாகக் கருதப்பட்டது இந்திய மண்ணில் சமூக புரட்சிக்கான முதல் விதையை விதைத்த ஜோதிராவ் புலே அவரது கொள்கைகள் இந்த சமூகத்தில் இன்றும் நிலைத்திருக்கின்றன